இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னென்னா அந்த பிளாட்டே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பிளாட்டு. பேரில் சொல்கிற மாதிரி இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தின ஒரு வெடிக்காத ஒரு குண்டு வந்து நம்ம ஊரில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான ஒரு களம் இருக்குல்ல, அதுதான் வந்து படத்தை வந்து படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப தாங்கி பிடிக்கிறதும் அந்த விஷயந்தான். அதை சுற்றி நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாமே இந்த அரசியலை சேர்ந்து கொடுத்த படம் தான், கொடுத்துருக்க படம் தான் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு. இந்த படம் வந்து உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரையும் பேசியிருக்குது. அதே மாதிரி போர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு படமாக இதை பார்க்குறோம் நாங்கள். இன்னொன்று என் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். நான் அவள் இயக்குனர்கிட்ட மொதல் படம் பார்த்து முடித்தோடனே வந்து அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு வந்து கேட்டோன்னே பார்ட் டூ வருமானு கேட்டாள் அவள். ஸோ ரொம்ப ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதையோடு இந்த படம் வந்திருக்கு. இதுக்கான விஷயத்த மையக்கரு வந்து ரொம்ப ஒரு தெளிவாக வந்து அவர் நகர்த்தியிருக்கிறாரு. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே வந்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய சக விஷயங்களை பேசக்கூடிய ஒரு படமாக வந்து இது நான் பார்க்குறேன். நான் வணக்கம் எல்லாருக்கும். நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவன் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆப்பில் பார்த்து சில டைரக்டர்களுக்கு கை கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் தான் இந்த இயக்குனருக்கு இரண்டாம் உலக போரில் கடைசி குண்டு ஆதிரனுக்கு நான் முத என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் 30 வருஷ சர்வீஸில் ஃபஸ்ட் ஆப்லேயே ஒரு டைரக்டர் காலில் விழுந்தேன்னா அது முத படம் இது தான். அவ்வளோ அற்புதமான படம். இந்திய சரித்திரத்தில் உலக சரித்திரத்தில் இந்த படம் வந்து பேசப்படைய படமாக இருக்கும். அடுத்து அந்த ஃபீல்டுக்கு ஒரு சங்கர் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் கிடச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய இயக்குனராக வருவார். அதனுடைய வலி வேதனை இந்த படத்தில் இனி வர்ற ஒரு ஒரு புதிய இயக்குனர்களும் இந்த படத்தை பார்த்து படம் பண்ண ஸ்க்ரீன் ப்ளே பண்ண கற்றுக்கணும். அடுத்து இதனுடைய தயாரிப்பாளர் ரஞ்சித் சார், அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து வெளியில் வர்றதுக்கு காரணமே ரஞ்சித் சார், அவருடைய நல்ல மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு சின்ன டைட்டானிக்கு ஒரு சின்ன சங்கர், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று. நன்றி, வணக்கம். படத்தை பார்த்தோம். படத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏற்கனவே ட்ரைலர் ஆடியோ லான்ச் அதியநாதிரி அவர் அண்ணாவோட ஸ்பீச் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அவர் பேசினது எப்படி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ஆடியோலேயே நான் பார்த்தேன். ஸோ அதை வச்சு இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். ஜென்ரலாக வந்து இந்த மூவியில் ஹியூமானிட்டியை பற்றி அழகாக காமிச்சிருந்தாங்க. வெறும் ஜாதி பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் எல்லா விதமான ஹியூமானிட்டி. அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் வந்து எம்பத்தைஸ் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு நமக்கு நடக்கிற வரைக்கும் சும்மா இருக்காமல் அடுத்தவங்களுக்கு நடக்கிறப்போ கூட அதை நம்ம ரியலைஸ் பண்ணணுன்றத விஷயம் வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் காரிலேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வெரி வெரி குட் ஹார்ட் ஃபீலிங் மூவி மாதிரி இருந்தது. படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு திரைக்கதையில் ஒரு ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று சொல்லுவாங்க, க்யூரியாசிட்டி, இது நடக்குமா நடக்காதா. அந்த க்யூரியாசிட்டிலேயே பயணிக்கிற சில திரைக்கதைகளில் நேரடியாக அதை மட்டுமே சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸை வந்து பிடிக்க முடியுமா முடியாதா, இந்த பஸ்ஸில் இருக்கிற குண்டு வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் வந்து சில திரைப்படங்களோட கதைகளை நம்ம பார்த்துருப்போம். அதை நூடாக இந்த படம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேசுது, அதோடய சப்ளாட்லாம் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக மாற்றுது. இந்த குண்டு ஒரு விஷயத்தை பண்ணபோது அதுக்கிடையில் இந்த கதை என்னென்னலாம் பேசுதுங்கிற விஷயத்தை வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த படம் வந்து எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து இது வந்து இருக்குது. இது ஒரு அற்புதமான படம். கண்டிப்பாக மக்கள் பாக்கத்தில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள அரசாங்க ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஆயுதத்துக்கு செலவு பண்ணுறாங்க, மக்கள் தேவைக்கு செலவு பண்ணாமல் ஆயுதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதை வந்து சாமானிய மக்கள் மூலமாக அந்த ஒரு குண்டு வெடித்தா என்ன அழிவு ஏற்படும், ஒரு குண்டே இவ்வளோ அழிவு ஏற்படுமா, ரொம்ப அற்புதமாக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான படம், எல்லோரும் இதை வரவேற்கணும். படம் நல்லா இருந்தது. படம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாம் பற்றி எடுத்தது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். குண்டு, இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு. தமிழ் சினிமா வந்து ரஞ்சித் வருகைக்கு முன் ரஞ்சித் வருகைக்கு பின் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிற கதைகள், நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்குது. எல்லாமே நம்ம வாழ்வியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து,
இதுதான் சினிமா, இதுதான் கலை. நம்மளோட வாழ்க்கையை சொல்கிறது தான் படம். சும்மா ஏதோ கட்டுக்கதைகள் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு களமோ இப்படி ஒரு படைப்போ வந்தது கிடையாது. நிச்சயம் எல்லோரும் பாருங்கள், இது வந்து படம் அல்ல பாடம். ரஞ்சித் தயாரிக்கிற ஒவ்வொரு படமும் அவர் எடுக்கிற படம் எல்லாமே படம் இல்லை பாடங்கள். தமிழ் சினிமா கொடுத்து வைத்திருக்கிறது இது போன்ற கலைஞர்களை நாம் வந்து கொண்டிருப்பதற்கு ரொம்ப நன்றி. ஒரு பாம்பு வெடிச்சிச்சுனாக்கா அந்த இடம் மட்டும் பாதிக்காது, அந்த இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அந்த அந்த சுற்று வட்டாரம் மேபி அந்த பாதி ஸ்டேட்டே வந்து காணா போயிடும் இல்லையா. சுது டிவி எல்லோரும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தமணி, ஆர்ட் டைரக்டர். நான் அதியம் தோழர் பற்றி கண்டிப்பாக இந்த வேலை சொல்லியாகணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் மெட்ராஸ் அப்புறம் வந்து கபாலி ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அவர் எப்போ பார்த்தாலும் மெட்ராஸ் படத்தில் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். நாங்கள்லாம் சும்மா அவர் கலாய்ப்போம், என்னப்பா சும்மா படிச்சுட்டே இருக்கார், என்ன தான் பண்ணுறாரு, என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். ஆனால் எத்தனை புத்தகங்கள் படித்தாரோ அத்தனை புத்தகங்கள் இன்றைக்கி எல்லாமே எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் சரி, செகண்ட் ஆஃப் சரி, அப்படியே சிறுத்து நின்றுட்டோம். வாழ்த்துக்கள். இதை உலகம் ஃபுல்லாக பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், அணு ஆயுதத்தை தடுப்போம். நன்றி, வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷனில் இது வந்து ஒரு இரண்டாவது படம். இது முதல் படமும் சரி, இப்போ இரண்டாவது படம் வந்துருதுன்னு பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு தயாரிப்பாளர் அதை மெனக்கெடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ தயாரிப்பாளர்ன்ற முறையில் பா ரஞ்சித் அவர்களை ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயமாக நான் அதை பார்க்குறேன். நான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ரஞ்சித் தான் நீலம் ப்ரொடக்ஷனோட ஒரு ஓனர்ஷிப்பாக அவர் இருக்கார். அதாவது வந்து இந்த மாதிரியான கதைகளை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற தயக்கம் வந்து எழுதும்போதும் டைரக்டர்களுக்கு இருக்கும், அதை அப்ரோச் பண்ணும்போதும் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கதைகள் வந்து வெற்றி அடையுமாங்கிற ஒரு தயக்கம் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கும். இந்த பேரியர்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து உடைச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்களா நம்ம எழுத முடியுமான்ற கேள்விகளுக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பதிலை கொடுக்குது. அவங்களை இன்வைட் பண்ணுது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக கொடுக்குது. அது கதை எழுதக்கூடிய நம்பிக்கையே தரும். அது திரைக்கதையாக மாறுதா, படமாக எடுக்க முடியுமாங்கிற அந்த எல்லைகளெல்லாம் தாண்டி அதை பற்றி எழுத முடியும், அந்த கதையை பற்றி நம்ம யோசிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து கொடுக்குது. தேங்க்யூ. இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரியும், அதுக்குள்ளே வந்துட்டு எளிய மக்களுடைய வாழ்க்கை, அதுவும் இரும்பு கடையில் வாழறவங்களோட வாழ்க்கை, அதுக்குள்ளே இருக்க அரசியலை ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது பாப்புலர் நெருடாவோட ஒரு கவிதையிலேருந்து தான், ஏன் வந்து அவரோட கவிதை வந்து அழகிய மலைகளை பற்றியும் குருவிகள் பற்றியும் இயற்கையை பற்றியும் பேசலை அப்படின்னும் போது, வா வந்து பாரு எங்கள் தெருக்களில் ஓடும் ரத்தத்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, மனிதர்களால் உருவாக்கக்கூடிய ஒரு குண்டு மனித அழிவுக்கு எவ்வளோ பெரிய வழிவகுத்து இருக்குது, அதுலேருந்து வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும். ரொம்ப முக்கியமான முயற்சி இது. நிறைய அரசியல் இருக்கிற படம் இது, ஆனால் எதுவுமே பிரச்சார துணியில் சொல்லாமல் இங்கே நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி சுவாரஸ்யமான துணிலையும் சொல்லியிருக்கிற ஒரு படம் இது. இறுதியில் வந்து அது சொல்ல வர அரசியலை அந்த சித்தாந்தத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிற படம் இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு. நிச்சயமாக தியேட்டரில் வந்து இதுக்கான வரவேற்பு வந்து இப்போ இங்கே பிரிவி தியேட்டரில் பார்த்தோம், இதை விட தியேட்டரில் இதுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பரியேறும் பெருமாள் படத்தை தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டாவதும் ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். நன்றி. நான் நம்புகிற அரசியலுக்கு நேர்மையாக என்னால் எதெல்லாம் ஏற்றுக்க முடியுமோ அதெல்லாம் திரையில் வந்து கடத்தணும், மக்கள்கிட்ட வந்து உரையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வழி தான் வந்து பரியேறும் பெருமாளை தொடர்ந்து வந்து குண்டு வந்து எடுக்கப்பட்டது. குண்டு வந்து என்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் அதியன் வந்து எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்கிட்டருந்து ஒரு உதவியாளர் அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதர்களில் வந்து நேசிக்கிறது இல்லை அன்பு செலுத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படைவாதத்திலிருந்து வருகிற பிரச்சனைகள் அடிப்படையில் வெறுப்பாக மாறிட்டுருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக இந்த படம் வந்து மனிதர்களுக்கிடையே அன்பு தான் மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்றது வந்து சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்க்குறவங்களுக்கு அந்த அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திரைப்படம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நிச்சயமாக இந்த படம் எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இயக்குனர் அதியனுக்கும் மற்ற டீமுக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.